இன்னைக்கு சண்டே மண்ட மயங்கி மூளை பிதுங்கி வேர்த்து விறுவிறுத்து போற மாதிரி குளோரியாவின் வீடு ஜி பூம்பாய் கிரேசி ஜெசி பண்டலேரோ மிஞ்சா ஆட்டோரி ஜாக்கி ஜன் டிவிய கதறி கதறி அழுகுற அளவுக்கு கார்ட்டூன் பார்க்க போறேன்டா டே ரிமோட்டுக்குரா இப்பா நானே இப்பதான் பாக்க உட்காந்தேன் டேய் சும்மாறா நானே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன் ராசி பலன் போற டைம் வேற ஆயிடுச்சு இப்ப நான் மட்டும் என்ன டெய்லி வீட்ல இருக்கேன் ரிமோட்ட குடுப்பா ஆமா மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்த நீ ராசி பலனுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வைங்க அந்த பையன் இருக்கட்டும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரோ எஸ்பிடி சேனல் நேயர்களுக்கு இந்த ராசிபலன் ராமலிங்கத்தின் பணிவான வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஆஹா நல்லா பிரைட்டா ஆரம்பிக்கிறாயா மேஷ ராசி அன்பர்களே ஏ லட்சுமி உன் ராசி போடுறாங்கவா அவன்ட்டுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சுபிக்ஷமான நாளாக அமையும் வளங்கள் வீடு தேடி வர நேரிடும் ஆனால் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் கொள்வது மிகவும் அவசியம் கேட்டுங்க ஜாக்கிரத இன்று உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக கூடிய வாய்ப்பு உள்ளது பா கை தவறி கீழே ஊந்திச்சுப்பா ஏன்டா கைய காலச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா சும்மா இருக்க மாட்டியா சைலண்டா டிவிய மட்டும் பாரு ஆரம்பமே சரியில்லையே இன்று உங்களின் ராசியான நிறம் பச்சை ராசி திசை கிழக்கு பா முடிஞ்சதுப்பா வேற மாத்துப்பா டே அடுத்து யார் ரிஷப ராசி போடுறாங்க கொஞ்ச நேரம் பேசாம உட்காரு ரிஷப ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமான நாளாக அமையும் வளங்கள் வீடு தேடி வர நேரிடும் செலவு அதிகமாக கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களின் ராசியான நிறம் பச்சை ராசி திசை கிழக்கு இதையே எல்லாத்துக்கும் சொல்லி ஊரே ஏமாத்தீங்கிறானுங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமான நாளாக ஆடப்போங்கடா கடக ராசி அன்பர்களே துலாம் ராசி நேயர்களே கும்பராசிக்காரர்களே இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லா ராசிக்கும் அக்கு வேற ஆணி வேற மொத்தத்தையும் பக்காவா சொல்லிருக்கானுங்க முஞ்சிச்சுல ரிமோட்டை கொடுப்பா குளோரியாவின் வீடு போட்டிருப்பான் டேய் மணி பத்தாகுது சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் போடுவாங்க நல்லா கருத்தா இருக்கும் பாரு பா என்னப்பா நீ போட்டாங்க போட்டாங்க ஐயா நடுவர் அவர்களே பீச்சிலே அதிகமாக கடலை போடுவது ஆண்களா பெண்களா இதுதானே தலைப்பு ஆமா ஐயா ஐயா பீச்சோரம் குடையிலே புவனேஸ்வரி தொடையிலே படுத்துக் கொண்டிருப்பது ஆண்கள் தான் பெண்கள் அல்ல ஆனால் படுக்கையிடம் கொடுப்பது பெண்கள் தானே ஐயா கடலை பார்த்து கடலை போடும் பிழப்பு எங்கள் பெண்களுக்கு கிடையாது நகைச்சுவையில என்ன காமெடி பாடுறாங்க ஐயோயோ ஒரே காமெடிதான் நடுவர் அவர்களே அந்த அம்மா சொன்னாங்க பீச்சோரம் குடையிலே புவனேஸ்வரி துடையிலே படுத்துக் கொண்டிருப்பது ஆண்கள் தான் என்று ஆமா ஐயா அதே அம்மாவை பார்த்து நான் இப்போது ஒன்று கேட்கிறேன் பீச்சோரம் குடியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது ஆண்கள் தான் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் மணலோரம் மகேஷுடனும் புதரோரம் புவனேஷுடனும் படகோரம் பாவேஷுடனும் அமர்ந்து கொண்டிருப்பது யார் யார் சொல்லுங்க ஐயா இதுக்கு பதில சொல்ல சொல்லுங்க நடுவர் அவர்களே பதில சொல்லுங்க கேக்குறாரு இல்ல பா சரியான போட்டி நல்ல வகையா கேள்வி கேக்குறாங்க பாரு இதுல அப்படி என்ன காமெடி இருக்குன்னு இவர் இப்படி ஊந்து ஊந்து சிரிக்கிறாரு ஐயா இன்னொரு கேள்வி கேளுங்க ஐயா பீச்சிலே கொடை பிடிக்க முடியும் குடையில பீச்சை பிடிக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க ஐயா இன்னொரு நகைச்சுவையா சொல்லுங்க ஐயா பீச்சிலே ஒரு நாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நாயை கூப்பிட்டு காதுல பால் ஊத்திருக்காங்களா ஏன் காதுல பால் ஊத்திருக்காங்களா ஏன் புரியலையே தெரியலையா தெரியலையே ஏன்னா அதான் வாயில்லாத ஜீவன் ஆயிட்டு அதான் காதல ஊத்திருக்காங்க காமெடி இல்ல காமெடி தலைவனும் பாப்பா ஐயா இன்னொரு ஜோக் சொல்லலான் இருக்கேன் இதுக்கே முடியலையா இல்லையா இதுவே கடைசியா முடிச்சுக்கலான் இருக்கேன் சரி சொல்லுங்க தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு தண்ணி இல்லாதயா தெரியலையே தெரியலையா தெரியலையே வேற எங்க வேர்ல்டு மேப்ல தான் அடடே நகைச்சுவையில சைலண்டா பாக்கலாம் மாத்திருவேன் என்ன காமெடி அவ்வளவுதான் பட்டிமன்றமும் முடிஞ்சு சிப்பியாச்சு மாத்திக்கிட்டுமா டேய் சும்மாரா டாப் 10 மூவிஸ் போடுவாங்க அதுல தலைவர் நடிச்சிருக்க சிவாஜி த பாஸ் படம் எப்படி இருக்குன்னு பாப்போம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவர் படம் வந்துன்னா 2 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே தியேட்டர் வாசல்லே கிடப்போம் இப்ப எங்க இதை பார்த்துதான் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பா காண்ட் ஏத்துறப்பா நீ ஆனா போட்டாங்க அமைச்சாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி த பாஸ் 3 மணி நேரம் 5 நிமிடங்கள் டியூரேஷன்ல யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் இந்த படம் எல்லா வயதினரும் பார்க்கும்படியா அமைஞ்சிருக்கு ஓஹோ ரஜினிகாந்த் ஸ்ரேயா விவேக் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை சங்கர் இயக்கியிருக்காரு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு
அப்போ படம் நல்லா இருக்கும் போலியே. வெளிநாட்டில இருந்து வந்த தொழிலதிபர் தன் நாட்டு மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்புன்னு எல்லாமே எளிதாக கிடைக்கணும்னு நினைக்கும் போது அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்றதுதான் ஒரு வரி கதை. பா கதை மாசா இருக்கே, பண்டலேரோவும் முடிஞ்சிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு விருந்துன்னு தான் சொல்லியே ஆகணும். சிவாஜி அடுத்த நேதாஜி. பா படம் எப்படி இருக்குன்னு மனுஷ பிச்சு பிச்சு வைக்கிறாரு பாரு. பா இப்பயாச்சும் மாத்துட்டுமா? டேய் இப்ப லொல்லு சபான்னு ஒண்ணு போடுவோம், அது உனக்கே ரொம்ப பிடிக்கும் பாரு. நேதா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபோன் பண்ணாக்கா உமாபதி. இந்த ஷோல நாங்க எல்லாருக்கும் ரெண்டு கேள்வி கேட்போம். அந்த ரெண்டு கேள்வியை யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 2 ரூபாய் தரலான் இருக்கோம். இந்த ஷோல நம்ம கூட சேர்ந்து விளையாட வந்திருக்காரு வியாசர் பாடி வாசு. வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோவா கலாய்க்க போறாங்களா? நல்லா இருக்குமே. உங்களுக்கான முதல் கேள்வி, வாழைப்பழம் சாப்பிட்டால் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வாந்தி வரும், ஆப்ஷன் பி பூந்தி வரும், ஆப்ஷன் சி செலவு வரும், ஆப்ஷன் டி பேய் வரும். தம்பி வாழைப்பழம் சாப்பிட்டா பேய் வராது. யார் ராமன் பட்டன் எடுத்து சொன்னா படக்ஸ் காமிச்சு நின்னு இருக்கான். பதில சொல்றா, என்னவா இருக்கும்? எதையும் ஒண்ணு அழுத்தி வைப்போம். சரியான பதில், வாழைப்பழம் சாப்பிட்டால் செலவு தான் வரும். கரெக்டா? ஏ காமெடியோ காமெடியாடே. இவர் வேற. இரண்டாவது மற்றும் கடைசி கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. கமிட்டானா கிஸ் அடிக்க ஆளை பார்க்கப்போ, சிங்கிளா இருந்தா சைட் அடிக்க மாலை பார்க்கப்போ, இந்த வசனத்தை கூறியவர் யார்? திருவள்ளுவர், வள்ளலார், காந்தியடிகள், யாருமே சொல்லல. பதில் என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலையே. யாருமே சொல்லல, தவறான பதில். ஏங்க இது யாருமே சொல்லுங்க. அதான் கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன். ஐயோ ஐயோ காமெடிடாடே. ஏது இது காமெடி? அதுக்குள்ளே நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. டேய் சீக்கிரம் போய் தூங்குப்படா. நேதே இவ்வளவு நேரம் நீ ஏன் டிவி பார்த்துட்டு என்ன தூங்க சொல்ற? டேய் டைம் ஆகுதுடா, தூங்குடா. பா இருப்பா, பவர் ரேஞ்சர்ஸ் மட்டும் பார்த்து தூங்கிடுறேன்ப்பா. சரி சரி சீக்கிரம் பார்த்துட்டு தூங்கு. ஆ சரிப்பா. பவர் ரேஞ்சர்ஸ்.